சிம்புவோட பத்து தல படத்தோட படப்பிடிப்பு பத்தின புதிய தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. கௌதம் மேனனோட வெந்து தணிந்தது காடு படத்தோட படப்பிடிப்பை ஃபுல்லா முடிச்சுட்டாரு சிம்பு. இதை தொடர்ந்து சுரேஷ் கிருஷ்ணாவோட இயக்கத்துல உருவாகிற பத்து தல படத்துல நடிக்க இருக்காரு. கன்னடத்தில் சூப்பர் ஹிட் அடித்த மஃப்டி படத்தோட தமிழ் ரீமேக்காக உருவாகிற இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக்கும் நடிக்கிறாரு. இந்த படத்தில் கதாநாயகியாக பிரியா பவானி சங்கர் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கூட டிஜே அருணாச்சலம், கலையரசன் உள்ளிட்டோரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சுட்டு இருக்க இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. ஆனால் சிம்புவோட காட்சிகளை தவிர ஒட்டுமொத்த படப்பிடிப்பையுமே முடிச்சுட்டாங்களாம் படக்குழுவினர். சிம்பு வெந்து தணிந்தது காடு படத்துல நடிச்சிட்டு இருந்ததால அவரோட காட்சிகளை எடுக்க முடியாம போயிடுச்சு. இப்ப அந்த படத்தை சிம்பு முடிச்சிட்டதால பத்து தல படத்துல கூடிய சீக்கிரமே இணைய இருக்காராம். கர்நாடக மாநிலம் பெல்லாரி பகுதியில் துவங்குற இந்த படப்பிடிப்பு 20 நாட்கள் நடக்க இருக்கு. இதுல சிம்புவோட ஒட்டுமொத்த காட்சிகளையுமே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கிருஷ்ணா முடிவு பண்ணி இருக்காராம். ஆரம்பத்துல ஏஜிஆர் கதாபாத்திரத்துல நடிக்கிற சிம்புவுக்கு சின்ன அளவுலான காட்சிகளை மட்டும்தான் வச்சிருந்திருக்காங்க. ஆனா இப்ப மறுபடியும் சிம்புவுக்கு வரவேற்பு அதிகரிச்சிருப்பதால படத்தை பிரம்மாண்டமா எடுக்க முடிவு பண்ணி இருக்காங்களாம் படக்குழுவினர்.